வணக்கங்க. இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா பர்லிங் அப்ளிகேஷனுக்கு அதாவது சேற்றுலவுக்கு சூட்டபுளான நான்கு மாடலை பற்றி தான் பார்க்க போகிறேங்க. இந்த நாலு மாடல்லையும் பொதுவான ஒரு ஆப்ஷன் பார்த்திங்கன்னா கீர் ஆப்ஷன் பார்த்திங்கன்னா 8 ஃபார்வேர்டு 8 ரிவர்ஸ். இது சேற்றுலவுக்கு ரொம்ப வசதியாக இருக்குங்க. இந்த நாலு மாடல்லையும் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் ஆக்சலில் பார்த்திங்கன்னா சீல்டு ஆக்சல் எடுத்திங்கன்னா 8.3x24 டயர் சைஸ் வருங்க நாலு மாடல்லையுமே. ஓப்பன் ஆக்சல் எடுத்திங்கன்னா 9.5 வருங்க டயர் சைஸ். ஃப்ரண்ட்டு ஓப்பன் ஆக்சல் எடுத்திங்கன்னா 9.5 டயர் சைஸ் கிடைக்குங்க. நாலு மாடல்லையுமே ஆயில்ஸில் பார்த்தீங்கன்னா ரியர் ஆக்சில் ஆக்சல் ஆயில்ஸில் அண்ட் பிடிஓ ஆயில்ஸில் பார்த்தீங்கன்னா டபுள் மெட்டல் பேஸ் சீல் வந்துருங்க. வாரண்டின்னு பார்த்தீங்கன்னா நாலு வண்டிக்கும் ஒரே மாதிரி வாரண்டி தான், 6000 மணி அல்லது 6 வருஷம். ஃபஸ்ட்டு எது வருதோ அது கணக்குங்க. உங்களுக்கு இன்ஜின் கீர் பாக்ஸ் ஹைட்ராலிக் க்ரௌன் இந்த நாளுக்குமே 6 இயர் வாரண்டி கவரேஜ் ஆகுங்க. சேற்றளவுக்கு இந்த நாலு மாடலுமே நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கக்கூடிய வண்டி, நல்ல ஒரு கீர் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இந்த மாடல் பார்த்திங்கன்னா 30-37 மாடல் பார்த்திங்கன்னா 41 HP 4-wheel டிரைவுங்க, சீல்டு ஆக்சலுங்க, பெவல் டைப் கீர் கீர்னு சொல்லுவாங்க, ஃப்ரண்ட் ஆக்சல் இப்போ சீல்டு ஆக்சல்னு சொல்லுவாங்க. சேரெல்லாம் உள்ளே போகிற வாய்ப்பு இல்லை. 41 HP பட்லிங் அப்ளிகேஷன் சூட்டபுளான மாடலுங்க. இது பார்த்திங்கன்னா கீர் ஆப்ஷன் பார்த்திங்கன்னா 8 ஃபார்வேர்டு 8 ரிவர்ஸ் வந்துருங்க. பிடிஓஹெச்பி பார்த்திங்கன்னா 37 HP பிடிஓ அவுட்புட் கிடைக்குங்க. 41 HP கொண்ட இன்ஜினில் 37 HP பிடிஓ ஹெச்பி கிடைக்குங்க. வெப்ட்ரா பிடிஓ அதாவது 7-speed PTO வந்துருங்க. ஹைட்ராலிக் லிஃப்டிங் கெப்பாசிட்டி பார்த்திங்கன்னா 1800 kgங்க. இது கான்சன் மெஸ் AFD கீர் பாக்ஸ் போட்டிருக்காங்க. இது வந்து கீர் ஷிஃப்டிங்க்கு ஈஸியாக இருக்கும். இது ஆக்சலில் பார்த்திங்கன்னா டபுள் மெட்டல் பேஸ் சீல் வரனால சீலோட லைஃப் ரொம்ப நல்லா கூடுதலாக இருக்குங்க. இந்த சீல் அடிக்கடி போகிற வேலையில் இருக்காதுங்க. ரொம்ப சூட்டபுளான மாடல், 41 HP நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கும். இந்த மாடல் பார்த்திங்கன்னா 32-30 TX சூப்பர் 4-wheel டிரைவுங்க. இந்த வண்டி 45 HP வண்டிங்க. இது பட்லிங் அப்ளிகேஷனுக்கு அதாவது சேத்தோளவுக்கு பார்த்திங்கன்னா 45 HP வண்டி பார்க்கணுன்னா இந்த வண்டி ரொம்ப சூட்டபுளாக இருக்குங்க. இதில் கீர் ஆப்ஷன் பார்த்திங்கன்னா 8 ஃபார்வேர்டு 8 ரிவர்ஸ், 8 முன்னே 8 பின்னே சிங்க்ரோ செட்டிலோடு வந்துருங்க. இது வந்து பட்லிங் அப்ளிகேஷனுக்கு சூட்டபுளான ஒரு கீர் ஆப்ஷனுங்க. கீர் பாக்ஸ் பார்த்திங்கன்னா ஃபுல்லி கான்சன் மெஸ் AFD கீர் பாக்ஸ் யூஸ் பண்ணிக்கிறாங்க. கீர் ஷிஃப்டிங் ஈஸியாக இருக்கும். வண்டியில் பார்த்திங்கன்னா கிளச் பார்த்திங்கன்னா டபுள் கிளச் சிங்கிள் கிளச் ஆப்ஷனில் கிடைக்குங்க. இது சாஃப்ட் டெக்லன்னு சொல்லுவாங்க. ரொம்ப லைட்டாக ப்ரெஸ் பண்ண போதும், ரொம்ப ஹார்டாக ப்ரெஸ் பண்ண தேவையில்லைங்க. ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கும் கீரு ஷிஃப்டிங்க்கும் கிளச்சு. ஹைட்ராலிக் லிஃப்டிங் கெப்பாசிட்டின்னு பார்த்திங்கன்னா 1800 kg லிஃப்டிங் கெப்பாசிட்டி இருக்குங்க. லிப்டோமேட்டிக் ஆப்ஷனும் வந்துருங்க. இதில் பிடிஓஹெச்பின்னு பார்த்தீங்கன்னா 38 HP பிடிஓ அவுட்புட் கிடைக்குங்க. பிடிஓவில் பிடிஓவில் எப்ட்ரா பிடிஓ ஆப்ஷன்கள் இருக்குங்க. 7-speed PTO 7-speed PTO எல்லாமே வந்துருங்க. இதோட க்ரௌண்ட் கிளியன்ஸ்னு பார்த்தீங்கன்னா 390 mm. இதோட டோட்டல் வண்டியோட டோட்டல் வெயிட்டுன்னு பார்த்தீங்கன்னா 1800 kgங்க. இது சீல்டு ஆக்சில் ஃப்ரண்ட் வீல் பார்த்திங்கன்னா ஆக்சில் பார்த்திங்கன்னா சீல்டு ஆக்சிலுங்க, பெவல் டைப் கீர்னு சொல்லுவாங்க. இதில் பிடிஓ அண்ட் ரியர் ஆக்சில் சீல் பார்த்திங்கன்னா டபுள் மெட்டல் பேஸ் சீல் கொடுத்துருக்குறாங்க. இதனால் வந்து பட்லிங் அப்ளிகேஷனுக்கும் இந்த தண்ணி எல்லாம் உள்ளே போய் சீல் சீக்கிரமாக போகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மிங்க. மற்ற பிராண்டில் பார்த்திங்கன்னா சிங்கிள் மெட்டல் பேஸ் சீல் யூஸ் பண்ணியிருப்பாங்க, நம்மளது டபுள் மெட்டல் பேஸ் சீலுங்க. நியூ ஹாலந்தில் எல்லா பிராண்ட்லேயும் பிடிஓ அண்ட் ரியர் ஆக்சில் சீல் வந்து டபுள் மெட்டல் பேஸ் சீல் வந்துருங்க. இதனால் ரொம்ப லெஸ் மெயின்டென்ஸுங்க வண்டி. இதனோட டயர் சைஸ் பார்த்திங்கன்னா பேக் வந்து 14x6x28 ஃப்ரெண்டு பார்த்திங்கன்னா 8.3x24. இந்த மாடல் பார்த்திங்கன்னா 47-10 XL சீரீஸுங்க. ஃபோர்வீல் டிரைவிங் இந்த வண்டி எக்ஸ்எல் சீரீஸ் வண்டி. இது 47 HP வருதுங்க. 47 HP ஒரு பட்லிங் அப்ளிகேஷனுக்கு வண்டி பார்க்குறோன்னா இந்த வண்டி நல்லா இருக்குங்க. இதுலேயும் 4-wheel டிரைவில் சீல்டு ஆக்சலும் கிடைக்கும், ஓப்பன் ஆக்சலும் கிடைக்குங்க. இது கீர் பாக்ஸ் பார்த்திங்கன்னா கீர் ஸ்பீட் பார்த்திங்கன்னா 8 ஃபார்வேர்டு 8 ரிவர்ஸுங்க. சிங்க்ரோ செட்டிலோடு வந்துருங்க. இந்த ஃபுல்லி கான்சன்ட் மெஸ் AFD கீர் பாக்ஸ் இதில் யூஸ் பண்ணிக்கிறாங்க. ஹைட்டிங் கெப்பாசிட்டி பார்த்திங்கன்னா 1800 kg வந்துருங்க.
இதில் பிடிஓ ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா எப்ட்ரா பிடிஓ 7 ஸ்பீட் பிடிஓ இதில் வந்துருங்க. இதோட பிடிஓ ஹெச்பி பார்த்தீங்கன்னா அவுட்புட் பார்த்தீங்கன்னா 43 ஹெச்பி பிடிஓ அவுட்புட் கிடைக்குங்க. 47 ஹெச்பி கொண்ட இன்ஜினில் 43 ஹெச்பி பிடிஓ அவுட்புட் கிடைக்குங்க. 43 ஹெச்பி பிடிஓ அவுட்புட் கிடைக்கிறதுனால ஒட்டாவட்டர் பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப நல்லா இருக்குங்க, ஃபினிஷிங் நல்லாயிருக்கும். கிளச்சு பார்த்தீங்கன்னா சாஃப்டக் கிளச் யூஸ் பண்ணிக்கிறாங்க. மற்ற பிராண்ட் மாதிரி ரொம்ப கிளச்சு பார்த்திங்கன்னா ரொம்ப ஹார்டாக இருக்கும். அம்மா பிராண்டில் பார்த்திங்கன்னா இந்த சாஃப்டாக கிளச் யூஸ் பண்ணுறதுனால ரொம்ப ஃப்ரீயாக இருக்குங்க. டயர் சைஸ் பார்த்திங்கன்னா பேக்கு 14x9x28 வந்துருங்க. ஃப்ரண்ட்டு சீல்டு ஆக்சில் பெவல் டைப் ஆக்சில் வந்துன்னா 8.3x24 வந்துருங்க. ஓப்பன் ஆக்சில் வந்துன்னா 9.5x24 கிடைக்குங்க. இதில் கிளச்சு சிங்கிள் கிளச்சாகவும் வாங்கிக்கலாங்க, டபுள் கிளச்சாகவும் கிடைக்குங்க. சிங்கிள் டூயல் ஆப்ஷன் இருக்குங்க. வண்டியோட டோட்டல் வெயிட்டுன்னு பார்த்தீங்கன்னா 1810 kg தான் வருங்க. வண்டியோட டோட்டல் வெயிட் பார்த்தீங்கன்னா 1800 kg. இதோட கிரவுண்ட் கிளியரன்ஸ் பார்த்தீங்கன்னா 390 mm வருதுங்க. ஃபியூயல் டேங்கோட கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா 62 லிட்டர் வந்துருங்க. 47 hp ஒரு பட்லிங் அப்ளிகேஷனுக்கு ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்கு இந்த மாடலுங்க. நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கும். 47 hp அதர் பிராண்டை கம்பேரிசன் பண்ணும்போது நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கக்கூடிய வண்டிங்க. நல்ல ஒரு நம்ம எதிர்பார்த்ததுக்கு மேலே வேலை செய்யக்கூடிய ஒரு நல்ல வண்டிங்க 47 hp. இந்த 47 இந்த மாடல் பார்த்திங்கன்னா 3600-2XL சீரீஸில் 50 hp வண்டி. இது இப்போ லேட்டஸ்ட்டாக வந்திருக்குங்க நியூ. இதில் கீர் ஆப்ஷன் பார்த்திங்கன்னா 8 ஃபார்வேர்டு 8 ரிவர்ஸ் தான். இதுலேயுமே ஃபுல்லி கான்சன்மெஸ் AFD கீர் கீர்பாக்ஸ் யூஸ் பண்ணிக்கிறாங்க. கீர் ஷிஃப்டிங் ரொம்ப நல்லா ஸ்மூத்தாக இருக்குங்க. எக்ஸல் சீரீஸில் ஒரு 50 hp பட்லிங்க்கு சூட்டபுளான ஒரு மாடலுங்க. 50 hp பட்லிங் அப்ளிகேஷனுக்கு பண்ணுன்னா இந்த வண்டி ரொம்ப எதிர்பார்ப்புக்கு மேலே பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கக்கூடிய வண்டிங்க 50 hp கேட்டகரியில். இந்த வண்டியோட ஹைட்ராலிக் லிஃப்டிங் கெப்பாசிட்டி பார்த்திங்கன்னா 1800 kg. இதில் லிஃப்டோ மேட்டிக் ஆப்ஷன் வந்துருங்க. இதோட பிடிஓ ஹெச்பி பார்த்திங்கன்னா 45 hp பிடிஓ அவுட்புட் கிடைக்குங்க. 50 hp கொண்ட இன்ஜினில் 45 hp பிடிஓ அவுட்புட் கிடைக்குங்க. இதுலேயும் எப்ட்ரா பிடிஓ 7 ஸ்பீட் பிடிஓ வந்துருங்க. 540-540E கிரவுண்ட் ஸ்பீட் பிடிஓ, ரிவர்ஸ் பிடிஓ இதெல்லாம் டோட்டலாக பார்த்திங்கன்னா 7 ஸ்பீடு. இது எப்ட்ரா பிடிஓன்னு சொல்லுவாங்க. இந்த வண்டி 4-wheel டிரைவு, பெவல் டைப்பு ஆக்சிலும் கிடைக்கும், ஓப்பன் டைப்பு ஆக்சிலும் கிடைக்கும். நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கக்கூடிய வண்டி 50 hp இல்லைங்க. இதோட கிரவுண்ட் கிளியரன்ஸ் பார்த்திங்கன்னா 390 mm வருங்க. இதனால் பார்த்திங்கன்னா அடியை தட்டுறத ரொம்ப கம்மியாக இருக்குங்க. அடியை எதுவும் இடிக்காது, வரப்பு ஏறும்போதெல்லாம் அந்த பிரச்சனை வராது. இது பார்த்திங்கன்னா ஃபுல்லி ஸ்டீல் கவர் பண்ணியிருக்குங்க. இந்த சாஃப்டை பொருள் ட்ரைவ் சாஃப்டை ஸ்டீலாக கவர் பண்ணியிருக்கு, ரொம்ப ஹெவியாக இருக்கும். ஆக்சுவலி இது ஓப்பன் டைப் ஆக்சுவலுங்க. இதில் கிளச்சு பார்த்திங்கன்னா சாஃப்டை கிளச் யூஸ் பண்ணிக்கிறாங்க. சிங்கிள் டூயல் அவைலபிளுங்க. இது சிங்க்ரோ செட்டில் ஃபார்வேர்டு ரிவர்ஸ் 8 ஃபார்வேர்டு 8 ரிவர்ஸ் கிடைக்குங்க. இந்த வண்டியிலையும் பார்த்தீங்கன்னா பிடிஓண்ட ரியர் ஆக்சில் ஆயில் சீல் பார்த்தீங்கன்னா டபுள் மெட்டல் பேஸ் சீல் வருங்க. அந்த சீல் தான் கொடுத்துருக்கு. அதனால் வந்து சீலோட லைஃப் அதிகமாக இருக்கும். இதோட டயர் சைஸ் பார்த்தீங்கன்னா பேக் வந்து 14x9x28ங்க. ஃப்ரண்ட்டு வந்து 8.3x24 சீல்டு ஆக்சில். இது வண்டி வந்து ஓப்பன் ஆக்சில். ஓப்பன் ஆக்சில் எடுத்திங்கன்னா 9.5 ஃப்ரண்ட் டயர் சைஸுங்க. 50 hp நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் எதிர்பார்க்கலாங்க பட்லிங்கில்.